கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். பருவ வயதில் இருக்கும் ஆண்மகனுக்கு உங்கள் அறிவுரை என்ன? பருவ வயதில் இருக்கிற ஆளுகளுக்கு அப்படின்னா பேசா சொல்லிடலாம். இப்போ பேசிட்டா பொம்மநாட்டிக்கு ஒரு நியாயம், ஆம நாட்டினுக்கு ஒரு நியாயம். ஆம நாட்டம் தானே ஆம்பளை, ஆம்பளை ஆம்பளைக்கு பொம்பளை, பொம்மநாட்டிக்கு ஆம்படியா, ஆம்படியான்னா புருஷன் ஆயிடுவான். பொம்மநாட்டினா யாரோ ஒரு பொம்மநாட்டி, ஆனால் ஆம்படியான்னா அவ ஆம்படியான், அதனால் ஆம்ப நாட்டை ஆம்பளை, ஆனால் நாடாதவன். இப்போ நம்மக்கிட்ட கேள்வி என்னன்னாக்கா, பருவ வயதில் இருக்கும் ஆண் மகனுக்கு உங்கள் அறிவுரை. நம்ம நம்ம பெரிய ஜீனியஸ் மாதிரியும் அறிவுரை வழங்குறதே ஒரு வேலையை வச்சுக்கிற மாதிரியும், ஆமாம் மன்னா அரசவைக்கு வந்துட்டோம், நீங்கள் எதனா அறிவுரை சொல்லுங்கன்னா நம்ம அறிவுரை எல்லாரும் கேட்குற மாதிரியும் போகிற போக்கில் சொல்லியும் வைப்போம், வதுவதான் பார்ப்போம். பீடி சாராயம் கஞ்சா இதெல்லாம் என்ன பண்ண கிடையாது, பிடிக்கூடாது. அவ்வளோ தான் இப்போது யோசிப்பான், பீடினா எப்படி இருக்கும், சாராயம் எப்படி இருக்கும், கஞ்சா எப்படி இருக்கும். இந்த சிகரெட்டை விட்டாரு, அதை சீக்கிரட்டை வச்சுக்கிறாரா என்னன்னு யோசிச்சு, எதுவுமே நம்ம சொல்லாமல் தான் அந்த குழந்தை கம்முன்னு வாழ்ந்து போயிருக்கோம். இதெல்லாம் செய்யாதன்னா இதெல்லாம் என்னான்னு கேட்கும், பிரச்சனை எங்கன்னா இதெல்லாம் செய்யாதுன்னு போது தான் கம்முனு இருந்தால் ஒரு குழந்தை என்ன பண்ணியிருந்துருக்கா, பசிச்சிருக்கோம், சாப்பிட்ருக்கோம், அரிப்பேத்திருக்கோம், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம். இப்போ அரிப்பேத்தோடனே இதை பண்ணாத அதை பண்ணாதுன்னா இதை பண்ணி பார்க்கலாம், ஏன் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் என்ன பண்ணா, அதுக்கும் கவிதை இட்டார். காமராஜர்கிட்ட போய் நாங்கள் கைப்பழக்கம் வச்சுருந்தோம், நிமிந்து நிற்க முடியாது, எங்களை சண்டை போட சொல்லிட்டேன். இப்போ பருவ வயதில் உள்ள ஆண் என்ன, அவர் பருவ வயதில் இருக்கட்டும் என்னென்னலாம் கற்றுன்னு வந்தார்னு யாருக்கு தெரியும், எதுவும் கற்றுக்காத ஒரு மனிதனாக இருந்தால் என் வீடியோவை பார்க்காம இருக்கிறது நல்லது. எதுவுமே கற்றுக்காத ஒரு மனுஷனாக இருந்தால் என் வீடியோ பார்க்காம இருக்கிறது நல்லது. ஏன் எதிர்மறையாக ஒரு கேள்வி இருக்க தான் செய்யுது, அந்த பக்கம் போகாத, நைட் ஆனால் பேய் வருது அப்படின்ன உடனே சில பேருக்கு வந்து வீரியம் வந்துடும், அந்த பேய் எப்படித்தான் இதுன்னு பார்த்துடலான். அப்படி தான் சுடுகாட்டில் போய் ஆணி வச்சுருக்கா ஒத்தா, ஆணி சட்டை வச்சு வச்சுட்டு செத்தும் போயிட்டா. ஆரம்பிக்கும் போது இன்னமும் பேச நன்னா தான் ஆரம்பிப்பா, நான் கண்டுபிடிச்சிருவேன் போகிறேன் வரேன்ட்டு. அது மாதிரி ரெண்டு மந்திரம் சொன்னோடனே மந்திரவாதியை பார்த்து பயந்து ஓடிடுவா. ஒருத்தா தாடி வச்சிட்டாவே பயந்துடுறா அவளை பார்த்துட்டு. இப்போ அதுதான் பிளேடு உனக்கு வாங்கி தரேன் அவன் ஷேவிங் பண்ணிடுன்றா, பிடிக்கல மசுறு இருக்குது, மசுறு மேலே அவ்வளோ வேறி இருந்தால் மசுறு வச்சு பெருசாக இருக்கிறானே, மசுறு பெருசாக போயிருந்தேன்ட்டு. ஒருத்தர் அழகாக இருந்தால் அத்தவர்களுக்கு பிடிக்கிறதே இல்லை, அதுவும் பரப்பையாக அழகாக இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது. பருவ வயசில் நீ பறையினா என்ன ஆகுறதுக்கு நிலமை, இப்போ பருவ வயசானு எந்த ஜாதியில் இருக்கிறான்னு அவர் கேட்கணும் இப்போ நம்ம. ஏன்னா நம்மளுக்கும் வேறு மாதிரியானது ரூட், இன்னும் நீ நாடார் பயலாக இருந்தாக்கா நீ என்ன வேணால் பண்ணிக்கலாம், ஆனால் நீ பிராமண குடும்பத்தில் பிறந்துட்டேன்னா என்ன பண்ணணும், காலையில் எழுந்து ஸ்தோத்திரம் பண்ணணும், நமஸ்காரம் பண்ணணும், அம்மா அப்பாவை சேவிச்சிக்கணும், அப்படிதானே மந்திரங்களெல்லாம் படிக்கணும் காலையிலேருந்து. ஆ சுக்கு இலங்கா மிளகா என்னது, சுக்கலாம் சுக்கலம் மிளகு என்ன, சுக்கு மிளகு இஞ்சியா என்ன, என்னையா பிராமண ஆள் பிறந்தால் நமக்கு புரிஞ்சுருக்கும், நம்ம வேறு ஆளாக போகிறதுனால நமக்கு சுக்கு மிளகா தான் வருது, சுக்கு மிளகாவா காலையில் என்ன சுக்கலாம் சுக்கு சுக்கு மிளகா என்னையா சொல்லுவாங்க. பூரா பயலும் புரியாத பயலுங்க உட்கார வச்சுன்னு பேசிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு யாருக்கும் புரியவே இல்லையா என்ன அது சுக்கு மிளகா. பருவ வயசில் யார் இருக்கிறா, எந்த ஜாதி இருக்கா, ஆண்ட பரம்பரையனா என்ன பண்ணிக்கணும், புத்தி ஏற்றிக்கிட்டாதே கத்தி ஏற்றிக்கிட்டு நம்மளவா இருப்பான், பழம் எதனா வச்சுருப்பான் வச்சுக்கணும், வீட்டில் வரைஞ்சிட்டு என்ன பண்ணோம், பழத்தையே பார்த்துனுக்கும், அவன் நல்லா இருப்பான், நீ பழம் வச்சுனுக்கணும் அவ்வளோதான். உன் கையில் பழம் கொடுத்துட்டாலா இல்லையா, பழம் கொடுப்பா, சட்டி கொடுப்பா, புலின்னுவா, சிங்கன்னுவா. இப்போ பருவ வயசில் இருக்கிறவங்க சுற்றி பார்த்தவொடனே தம்பின்னு ஆவர்த்தான், டம்ளர் ஒன்று குதிக்கும், டம்ளர் என்ன பண்ணும், உச்சி தம்பின்னும். பருவ வயசில் இருக்கிறவ எங்கடா போய் சிக்கிப்பா, பேசுறதெல்லாம் கேட்டவொடனே என்ன ஆகிடுவா, நம்ம பேசுறது கூட அவருக்கு ஒரு மாதிரி கூட ஆகிட்டுருக்கோம். புத்திசாலியாக இருந்தால் நம்ம பேசுறது கட்டாயம் புரிஞ்சிடுவார், ஆனால் கொஞ்சம் நாராயணா அவருக்கு என்ன பண்ணேன்,
போதிய புத்தி இவ்வளோ புத்தி இல்லாதவன் தான் நிறைய பேர் ஐயா அப்படின்னு கேட்டால் புத்திசாலி ஆகிட்டேன்ற நினைப்பே புத்தி இல்லாமல் ஆனதுக்கான அடையாளம் தான். எப்போ ஒருவன் முட்டாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று புரிஞ்சு வச்சுன்னு தான் நினைக்கிறார்ல, அந்த வினாடி அவர் அவுட்டு ஃபெயில் ஆகிட்டாருன்னு அர்த்தம். அதான் சொல்லுவேன், எப்போவுமே பாஸ் ஆகாதீங்க ஃபெயில் ஆகிடுங்கன்னு, அப்போ தான் புதுசாக பார்க்க முடியும். படகு துடுப்புனால போதுன்னு நினச்சிருந்தீங்கன்னா துடுப்பு எதுவுமே வச்சுட்டு பார்த்து நிற்பீங்க. துடுப்புகள் இல்லா படகு காற்று அடிக்கின்ற திசையெல்லாம் ஓடும். துடுப்பு ரெண்டு எதுவுமே வச்சுட்டு உடனே ஓடாதா என்ன என்ன புரிஞ்சுட்டேன் அந்த பாட்டிலேருந்தே. இந்த மந்திரங்கள்லாம் இப்படி தான் பேசியிருக்கோம், சுக்கு மிளகு நிற்கும் புரியாது உனக்கு. அதில் ஒருத்தர் ஜூபா பொண்ணு வந்து விளக்கம் தந்துடுவா, என்னான்ட்டு வெள்ளையாக இருக்கிற ஒன்றுன்னு வா. சுக்கு எப்படா வெள்ளையாக இருக்கும் நம்ப? நமக்கு சுக்லம்னு ஒரு வார்த்தை படி தெரியாமே போயிட்டுருக்கோம் கட்சி வரைக்கும். பருவ வயசு, பருவ வயது உள்ள ஆணுக்கு சொல்கிறான்னா நீ ஏன்டா அங்கெல்லாம் போனால் போயிட்டு வரணும், நாலு இடத்துக்கு போயிட்டு வரணும். இல்லை ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டு ஊருக்கு தான் போகிறோம், வயலில் யாருனா வந்தால் ஃபிகருக்கெல்லாம் பார்க்கக்கூடாதா என்ன? வெள்ளரிக்கா பிஞ்சி வெள்ளரிக்கா என்ன பார்க்காம போறாளே வெள்ளரிக்கா அப்படின்னு தானே போகிற போகல நாள் பார்த்துன்னு தானே போகணும், போகக்கூடாதா? பார்த்துன்னு ட்ரெயின் போயின்னு இருக்கோம் அப்படின்னு தானே. நீயும் அப்படித்தான் இயங்கினே இருப்ப, வயசு போயிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா காலத்தில் உனக்கு என்ன பண்ண முடியாது, பின்னாடி அது வந்த அந்த இளமை அது எல்லாம் வராது. அழகுடன் இளமை திரும்ப வராது. சில பேர்லாம் பேச காத்துட்டே இருப்பாள், ஒரு சாதிச்சிட்ட பேருக்கு தான் நான் எதனா செய்வேனே. ஆமாம், எவ்வளோ நிமிந்தாலும் பரவாயில்ல, தடை கொடுத்து அமைதியாக இருப்பா. பருவ வயசு அப்படி, அப்பா அம்மாலாம் பாப்பா சுற்றி ஏறணும் படாதரா அப்படி. பருவ வயசு உள்ள ஆளுக்கு என்ன அப்படின்னா, நான் என்ன என்ன நோக்கி நான் கேள்வி கேட்கணும். எந்த வயசாக இருந்தாலும் பருவ வயசில் இருக்கிறான்னு பருவ வயசில் அது பொண்ணு அப்படிலாம் கிடையாது. பொதுவாக யாரும் எப்படி வாழ வேண்டும், ஒரு ஆண் எப்படி வாழ வேண்டும், ஒரு பெண் எப்படி வாழ வேண்டும், ஒரு ஜாதி மனிதன் எப்படி வாழ வேண்டும்னா வாழ்க்கையில் நீ தோற்று போயிடுவே. நான் எப்படி வாழ வேண்டும்னு யார் ஒன்றா கேட்கலாம். இதை கேட்குற புரிஞ்சுக்கிற வயசு இருக்கிற, நாலு வயசு மூணு வயசு ரெண்டு வயசு குழந்தையாக இருந்தால் கூட என்ன பண்ணலாம், நான் எப்படி இருக்க வேண்டும் என்ன பண்ணலாம் கேட்கணும். ஒரு மனிதன் நான் எப்படி இருக்க வேண்டும்னு கேட்டால் ஒழிய என்ன பண்ண முடியாது, விடுதலை அடைய முடியாது. அதனால் இந்த கேள்வியை மாற்றிக்குவாங்க. ஆனால் கேள்வி இன்பமோ பருவ வயசு ஆண் தான், ஏன்னா இவ்வளோ கொட்டி வச்சுக்கிறோம் கும்மியெல்லாம் வச்சுட்டு வந்துக்கிறோம். ஆனால் நான் இங்கே எதுவும் நிறுத்துற இடம் எதுன்னா, யாராக இருந்தாலும் நான் எப்படி என் இயல்பு, ஜட்ஜுக்கு முன்னாடி வேறு மாதிரி, போலீஸ்காரன் முன்னாடி வேறு மாதிரி, ரவுடிக்கு முன்னாடி வேறு மாதிரி, இல்லை அப்பாவுக்கு முன்னாடி வேறு மாதிரி, அண்ணனுக்கு முன்னாடி வேறு மாதிரி, அப்போது எல்லாத்துலேயும் நான் ஒரு மாதிரி கிடையாது, ஒவ்வொருத்துலேயும் ஒரு ஒரு மாதிரி. இப்போ எந்த இடத்துல எந்த மாதிரி நான் சொல்கிறது, இப்போ அதனால தான் பருவ வயசுன்னு சொல்கிறாங்க. பருவம் வந்துச்சுன்னு யாருக்கு தெரியும், சில பேர் 20 வயசுலேயே வேறு மாதிரி ஆகிட்டு இருப்பான். 20 முதியவனா மிச வச்ச மரம் செடியா ஆசை ஒன்றும் அரும்பலையா, நோ 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 நோ. ஏன் அவன் வந்த பாதை அப்படி இருக்கும், கரடுமுருடான பாதையில் வந்திருப்பான். சில பேர் ஆண்டிங்களே தூக்கி வந்திருப்பாங்க அவனை. ஆமாம், மை வாங்கணும், செருப்பு வாங்கி கொடுத்துட்டு அதுக்கு மேட்சாக ட்ரெஸ் வாங்கணும், இல்லை பீச்சு கிட்ட போகணும். அந்த சிட்டியை பார்த்து அவன் கேட்கவே கேட்ட, ஐ லவ் யூ சொன்னால் போதுமா, காப்பி குடி தேவையில்லையா, வெறும் ஐ லவ் யூ மட்டும் சொல்லிட்டு சொம்மாக்கிறியே. இது மாதிரி பலவிதமான உந்துதல்கள் வந்து சுற்றி சுற்றி ஒன்று என்ன பண்ணாலே மோதும். தன்னை தான் காக்க வேண்டும். நான் தான் என்னென்ன பண்ணா, குழந்தையாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் 60 வயசு 70 வயசுனா 80 வயசு இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரே பதில் தான், நான் எப்படி வாழ வேண்டும்னு நான் என்கிட்ட கேட்டு நான் என்ன சரி பண்ணிக்கணும். பீடி பிடிக்காதுன்னு அவன் சொல்லுவான், நடுக்கத்தில் உனக்கு ஒரே பீடி தான் ஆதரவு. அந்த ஊட்டியில் உனக்கு இருக்கிறது ஒரே ஆதரவுன்னு தான், உன்னை ஆம்பளை நிரூபிக்கிறது அந்த ஒரு துண்டு பீடி தான். டீ கடையில் வேலை செஞ்சுக்கிறான் வாளைக்கு பருமான வயசு அந்த பிள்ளை, அவனுக்கு வேறு எங்கேயுமே அவனை ஆம்பளைன்னு சொல்கிறதுக்கோ போகிறதுக்கோ நிரூபிச்சிக்கிறதுக்கோ இல்லையோ. ஒரு ஒரு பீடி இழுத்துட்டு விடும்போது இறைவான்னு நினைக்கிறான். ஸோ லிவிங் வித் அவன் பீடியோட வாழ்ந்துங்கிறான். ஒரு பீடியோட வாழ முடியுது அவனால், மற்ற மனிதர்களோட வாழ முடியல. அந்த பிள்ளை இந்த வீடியோ கேட்டு பீடி பிடிக்கக்கூடாதுன்னா என்ன ஆகும், இருக்கிற ஒரே சோர்ஸ் அதுக்கு எதுவும் பீடி தான். அதையும் பிடிங்கிட்டேன்னா என்ன ஆகும், இது மனிதாபிமானமாக மனிதனாக இருந்தால் தான் நான் சொல்கிறது புரியும், இல்லை உங்களுக்கு புரியாது. என்னடா ஒரு பீடி அவனுக்கு அவசியமாகவும் அவசியம், ஒரு சிகரெட் அவசியம். ஏன்
அங்கே தான் அவன் என்ன பண்ணிக்க முடியுதே, இலைப்பாறுதல் அவனுக்கு அங்கே தான் கிடைக்குது. யாரும் இங்கே எல்லாரும் இலைப்பாறுதலை அடைய முடியல. நான் உனக்கு சொல்கிறேன், இந்த பீடி ஆள் இல்லாமல் நான் வேற எப்படி இலைப்பாற முடியும்னு யோசிக்கணும். இந்த சிகரெட் ஆள் இல்லாமல் நான் எப்படி இலைப்பாற முடியும், இந்த சாராயம் இல்லாமல் நான் எப்படி இலைப்பாற முடியும், இந்த பெண்கள் இல்லாமல் நான் எப்படி இலைப்பாற முடியும், இந்த சமூகம் என்னை புறக்கணித்தாலும் நான் எப்படி இலைப்பாற முடியும். யார் எல்லாருமே கேட்கணும். நான் ஒரு கான்வென்ட் போகிறேன் இல்லை ஸ்கூலுக்கு போகிறேன்னா, நான் ஸ்கூலுக்கு போய் அந்த டீச்சரை மற்றவங்களும் சமாதானப்படுத்த வேண்டியது என்னுடைய வேலையாக இருக்குது. புரிஞ்சிச்சேன்னா குழந்தை என்ன வாயிடான், ஜாலியாகிடும். புரியாத குழந்தை கச்சரிக்கும், மிஸ்ஸை பார்த்த உடனே குட் மார்னிங் சொல்லிட்டா சைலண்ட் ஆகிடுவாள். மிஸ்ஸு தெருலன்னு கூட ஏந்து நின்று தெருல டீச்சர்னாக்கா சந்தோஷப்படுவாள். தெருலன் கும்பு வந்தினாக்கா நீ கும்புனுக்கு தான் அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடும், அடிப்பா அதுமாதிரி வெறுப்பாகிடுவேன். அவளை பார்த்தா உனக்கு வெறுப்பு வரும், உன்னை பார்த்தா அவளுக்கு வெறுப்பு வரும். ரெண்டு பேரும் எப்பவுமே எப்படி தான் இருப்பீங்க, வெறுப்பாகவே இருப்பீங்க எந்த வயசாக இருந்தாலும் சரி. 20 வயசு இளைஞன், ஏதோ அம்மா மாறிக்கிறாங்களே என்ன சொல்லுங்க ஆண்டி, நான் அன்பாக பேசினா அந்த பொம்பளை வேறு மாதிரி ஏன்டா இங்கே பார்க்குறேன்னுவா. நம்ம அங்கே பார்த்தே இருக்க மாட்டோம், நம்ம கண்ணே கொஞ்சம் கீழே தான் இருக்கும், வெக்கப்பட்டுருப்போம். ஆனால் அவளுக்கு அந்த மாதிரி எண்ணம் தான் நம்மளை என்ன ஆகிடுவா. நேற்று நிறைய அனுபவம் இருக்குது, பஸ்லெலாம் போயிருக்கேன் நான். சாம் இன்ஸ்டியூட்டில் ரேடியோ டிவி மெக்கானிக் படிக்கிறதுக்காக இங்கேருந்து போவேன். 70 நம்பர் வந்துட்டேன், 70-71 ஏ என்ன தெரில, கள்ளிக்குப்பத்து வந்து போவோம், போய் உட்காந்துட்டேன்னா இந்த ஆண்டிக்காகவே காத்து நிற்பேன். அவங்க நான் ஏந்துட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு பக்கத்து நின்றுப்பேன், அவங்க வருஷம் நான் வருஷம் அப்படியே போய் டைமும் வந்து எடுக்கணும். உரசல் பிடிச்சிருக்கும் போது என்ன ஆகுது, அந்த 20 வயசுலேருந்து எனக்கு போய் சொல்ல முடியுமா அதெல்லாம் உரசாகுதுறான்னு சொல்ல முடியுமா? சொன்னால் நீ உரசாமல் இருந்தியான்னு என்ன கேட்போம். நான் தான் என்ன பாதுகாப்பாக வச்சுக்கணும், நல்ல வேலை நான் தப்பிச்சு மேலே ஆகி வந்துட்டேன். இல்லை என் கதை என்ன இருக்கான், இங்கே ஒரு சாக்கில் ஊந்துருந்த என் நிலமை என்ன சிக்கின்னு இருப்பேன். அப்படித்தானே, எங்கே ஒன்றா ஊந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குதுப்பா. அதனால் என்ன யார் என்ன பண்ணுங்க, பொதுவாக எல்லாருமே உங்களை நீங்களே கேட்டு நான் கவனமாகவும் சரியாகவும் வாழணும். நான் வாடுறது சரியா இல்லையா யாரை கேட்கணா, கேட்கணும். இந்த லூஸு ஒன்று சொல்லுது, அவனுக்குள்ளவே ஆனந்தங்குதுன்ட்டு. அவனுக்கு ஆனந்தம் எங்கன்னா கட்சிச்சனா எங்கே இருக்கான். நிறைய பேர் தான் என்ன ஆனந்த வாழ்வு ஒரு கோர்ஸ் எதுக்குன்னு கேட்குறான். ஒரு லூஸு ஆனந்த வேணும் வசூல் பண்ண இவர் கோப்ஸெலாம் வச்சுக்கிறாருன்னு தேவைப்படுது. சில அறிவுரைகள் என்ன பண்ணுது தேவைப்படுது. இப்போ இந்த அறிவுரையை சொல்லாமல் இவ்வளோ தூரம் பேசினீங்கன்னா நிறைய சொல்லிட்டேன், கேட்கலன்னா ஒன்றும் பிரச்சனை. எப்போவுமே நான் இலக்கணத்தோடு வாழணுன்னா தனி நபருக்கு வேறு மாதிரி தான், பொதுவாக இளைஞர்களுக்கு நான் சொல்ல முடியாது. ஏன், ஒரு பீடி வாழ வச்சுனுக்குது அவனுக்கு, அவனை போய் நான் என்ன சொல்லக்கூடாது பீடி பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன். அதனால் நான் என்னை இந்த இலக்கணங்களெல்லாம் நான் சொல்ல முடியாது. ஏன், ஆள் ஆளுக்கே மாறுது. அவன்மா சுக்கி இஞ்சி படிக்கணுக்கு வேறு தான், அவனை போய் எதனா சொன்னால் பாவம், அவன் சமூக கூட்டத்தில் வந்துவிட்டு சூத்திரனாக மாறிட்டுவேன். அதனால் பொதுவாக என்ன சொல்லக்கூடாது, வீடியோலாம் பொறுப்புணர்ச்சி இருக்கணும், அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. யாரையும் நீங்கள் என்ன பண்ண முடியாது, குற்ற உணர்வு ஆளாகிடுவான். இவன் தான் நல்லவனா மற்றவன்லாம் யார், அந்த பிள்ளை ஏன் சாராயம் குச்சுது தெரியாது, அது ஏன் பீடி பிடிச்சிதே தெரியாது, அது ஏன் பொம்பளை பொறிக்க ஆயிடுச்சு தெரியாது, அடிப்படையாக அது ஆச்சு. அது காரணம் என்ன, யார் அதுக்கு வழிவகுத்தா, அதுக்கு என்ன சொல்லித்தரல, சொம்மனா எல்லாரும் இன்னாட்டு மன்னர் சொன்னேன் சாத்தியமா இது, அப்போ புள்ளிக்கு தான் வாய்ப்பு தரான், யாருக்கு தருவான். ஆனால் இன்னாட்டு மன்னர்லாம் அழிச்சிருங்க, சும்மா போயிடுறானுங்க குருவா, அதில் நம்பி மோசம் போகாதீங்க. நான் என்னை தற்காத்து கொள்ள வேண்டும்ன்றதுல கவனமாக இருங்க, அவ்வளோதான் அறிவுரையாக இங்கே சொல்ல முடியும். பர்சனலாக கேட்டுங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க, நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.